exercise 3.4, question number 4. Find the sine of x minus y given that sine x equal to 8/17 with the interval x oda interval 0 to pi by 2 and cos y vandu -24/25 with y oda interval pi to 3/2. Solution: since 0 less than x less than pi by 2, so x lies in the first quadrant. So the quadrant irukna 0 la undu idu pi by 2, so idu vandu first quadrant la undu irukku. Therefore all the trigonometric ratio are positive. So in the first quadrant porthavula ellame vandu positive irukum. Next, also y less than y less than 3/2, so inge y lies in the third quadrant. So inge vandu third quadrant inge idathula irukku. So idu vandu pi, idu vandu 270. ஓகேவா, இது 180, இது 90 டிகிரி, இது திருப்பி 360 டிகிரின்னு வரும். ஓகேவா, ஸோ அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இது 370ங்கிறது 3/2. ஓகேவா, ஸோ அப்போ இங்கே y lies in the third quadrant அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த இடத்துல இருக்குது yங்கிறது. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்கே ஒன்லி டேன் y அண்டு காட் y ஆர் பாசிட்டிவ். ஸோ இந்த இடத்துல வந்து தேர்ட் குவாரண்ட் பொறுத்தவரையும் டேனும் காட்டும் வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ இங்கே வந்து yங்கிறதுல டேன் y காட் y. ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு குவாரண்ட்டை பொறுத்தவரையும் எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும், தேர்ட் குவாரண்ட்டை பொறுத்தவரையும் டேனும் காட்டும் தான் எனது பாசிட்டிவாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன் எடுத்துங்க, ஃபஸ்ட் ஒன்ங்கிறது என்னது சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 8/17. ஸோ சைன் எக்ஸ் ஈக்குவல் டு 8/17. ஸோ சைனுங்கிறது என்னது அப்போசிட் பை ஹைபோட்டினியஸ். ஸோ அப்போசிட் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பார்த்தீங்கன்னா எக்ஸு, ஆப்போசிட் வந்து 8, ஹைபோட்டினஸுங்கிறது 17 கொடுத்துட்டாங்க. அட்ஜசன்ட் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஓகேவா, ஸோ அட்ஜசன்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணால் உங்களுக்கு 15 கிடைக்கும். பிதகரஸ்தானம் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ணினா உங்களுக்கு 15 கிடைக்கும். ஓகேவா, அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 17 ஸ்கொயர் மைனஸ் 8 ஸ்கொயர், இதை சால்வ் பண்ணுங்கள், சால்வ் பண்ணால் 15 கிடைக்கும். ஓகேவா, ஸோ காஸ் எக்ஸ் ஈக்குவல் டு அட்ஜசன்ட் பை ஹைபோட்டினிஸ், அட்ஜசன்ட் சைடுங்கிறது 15/17. எஸ், அதேபோல் இந்த எடுத்துங்க, இதை எடுத்து ட்ரையாங்கிள் மேக் பண்ணி சைன் ஒய் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். காஸ் ஒய் ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா -24/25. ஓகேவா, ஸோ இதில் வந்து காசுங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அட்ஜசன்ட் பை ஹைபோட்டினிஸ்னு வரும். அட்ஜசன் சைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 24ங்கிறது இங்கே கீழே வரணும், நெக்ஸ்ட்டு ஹைபோட்டினிஸுங்கிறது மேலே இருக்கணும். ஓகேவா, 25 ஆப்போசிட் நம்மளுக்கு தெரியாது, பிதகரஸ்தரம் அப்ளை பண்ணி சிம்பிளிகேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் வந்து 7 கிடைக்கும். ஓகேவா, ஸோ இங்கே சைன் ஒய், சைனுங்கிறது என்னது ஆப்போசிட் பை ஹைபோட்டினியஸ். ஸோ ஆப்போசிட்டுங்கிறது 7, ஹைபோட்டினியஸுங்கிறது 25. ஸோ இங்கே வந்து மைனஸ் சைன் ஒன்று, ஏன்னா இங்கே வந்து செகண்ட் கண்டிஷனை பொறுத்தவரையும் உங்களுக்கு இந்த இன்டர்வலில் இருக்குது, இது வந்து தேர்டு குவாட்ரண்ட்டில் இருக்குது, தேர்ட் குவாட்ரண்ட் பொறுத்தவரையும் டேனும் காட்டும் மட்டும் தான் பாசிட்டிவ், மற்றதெல்லாம் என்னது நெகட்டிவாக இருக்கும். ஸோ அப்போ காசும் சைனும் வந்து இங்கே நெகட்டிவாக இருக்கும். Therefore, என்ன கண்டுபிடிக்கணும்னா இதோட இதை எக்ஸ்பான்ஷன் அப் பண்ணி என்ன வேல்யூன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணும், எக்ஸ்பான் பண்ணி. ஸோ அப்போ சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு சைன் ஏ மைனஸ் பி, அதோடய ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பி. ஸோ அதே ஃபார்மெட்டில் இங்கே எழுதுகிறோம். ஓகேவா, சைன் எக்ஸ் காஸ் ஒய் மைனஸ் காஸ் எக்ஸ் சைன் ஒய்னு வரும். ஓகேவா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா சைன் எக்ஸ், சைன் எக்ஸுங்கிறது 8/17, காஸ் ஒய் -24/25 மைனஸ் காஸ் எக்ஸ் 15/17, சைன் ஒய் -7/25. ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, ஸோ அப்போ மைனஸ் முன்னாடி போட்டு இதை ப்ராடக்ட் பண்ணுங்கள், ப்ராடக்ட் பண்ணால் உங்களுக்கு 192 கிடைக்கும். ஸோ டினாமேட்டர் அதை இவ்வளோ ப்ராடக்ட் பண்ணால் 425 கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ 5×7 இது ரெண்டு சாரி 15×7 ப்ராடக்ட் பண்ணுங்கள், 105 கிடைக்கும். ஓகேவா, ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணுங்கள், 425 கிடைக்கும். ஸோ டினாமேட்டர் வந்து காமனாக இருக்கிறதால ஜஸ்ட்டு நியூமரேட்டரை ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ இது மைனஸுங்கிறதுல சப்ட்ராக்ட் பண்ணினா உங்களுக்கு -87/425 கிடைக்கும்.